Winxclass விடுமுறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த டோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 10th சோசியல்ல சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இந்த இரண்டு லெசன்ல இருக்கக்கூடிய புக் பே க்வெஸ்சன், பாக்ஸ் க்வெஸ்சன், இன்னர் இப்படி வந்து நம்ம லைன் பை லைனாக வந்து ஒரு 70 முக்கிய கேள்விகள் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 அல்லது காவலர் தேர்வு, ஆசிரியர் தேர்வு, எந்த தேர்வு படிச்சிருந்தாலுமே நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. அதுவும் வந்து பாலிட்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவிக்ஸ் பகுதி நம்ம படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம 6th முதல் 10th வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குடிமையில் பகுதியில் இலவச மாத தேர்வை பார்த்துட்டு வரோம். ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சிவிக்ஸில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புன்ற ஒரே லெசனில் 70 கேள்விகள் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு லெசனும் சேர்த்து ஒரு 70 கேள்விகள் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். 6th முதல் 10th வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குடிமையல் பகுதியை நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோக்குமே பிடிஎஃபும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு ரிவிஷனுக்காக வந்து டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் வந்து முதல் கேள்வி நம்ம பாருங்கள், நடுவன் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார். ஸோ இந்த லெசனுக்கான இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த குவஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த 70 கேள்வியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ குவஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணாமல் படிக்காமல் அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ குவஸ்டின் பேப்பரை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நடுவன் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து புக் பேக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்னர் போவோம் ரைட்டா. ஸோ 4th பாருங்கள், குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி, பிரதம அமைச்சர், அமைச்சர்கள் குழு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து நடுவன் அரசின் அரசியலமைப்போட தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசுத் தலைவர் என்பதே இதுக்கு சரி. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவராக, தலைமை வழக்கறிஞராக, அல்லது நாடாளுமன்ற விவகார அமைச்சராக, லோக்சபாவின் சபாநாயகரான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து சபாநாயகர் தான். ஸோ லோக்சபாவின் சபாநாயகர் தான் ஒரு மசோதாவை வந்து நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவை என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஸோ அடுத்த கேள்வி, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்களாவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு வந்து பொறுப்புடையவர்கள், குடியரசுத் தலைவருக்கா, மக்களவைக்கா, பிரதம அமைச்சருக்கா, மாநிலங்களவையான்னு போட்டிருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவைக்கு வந்து பொறுப்புடையவர்கள். ஸோ மக்களவை என்பதே இதுக்கு சரி. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது ரைட்டா. ஸோ எம்பி எலெக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 25 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 25 வயசு என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்தது, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநில எல்லைகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஸோ நாடாளுமன்றம் என்பதே இந்த கேள்விக்கு விடை. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நெருக்கடி நிலையை வந்து பிறப்பிப்பார். அந்த போர், அப்புறமா அந்த கிளர்ச்சியாளர்கள், அந்த மாதிரி தீவிரவாதம், அந்த மாதிரிலாம் வரும் நிதி நெருக்கடி, அது சம்மந்தமாக இது பண்ணலாம், அது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவர் 2-3 விஷயத்துக்காக பண்ணுவார். அதில் ஒரு வகை வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிலையினை வந்து எந்த சட்டப்பிரிவை வச்சு வந்து அவர் வந்து அறிவிப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th கேள்விக்கு 360 சட்டப்பிரிவு 360 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இதை நியமிக்கக்கூடியவர் யார், குடியரசுத் தலைவராக, தலைமை வழக்கறிஞராக, ஆளுநராக, பிரதம அமைச்சரான்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளையும் வந்து நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் என்பது சரி. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 356 இந்த சட்டப்பிரிவின் அதிகாரத்தை இப்படி தான் மாநிலங்களை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுன்றாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 5 சட்டப்பிரிவு 52 முதல் 78 முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார், பிரதமராக, குடியரசுத் தலைவராக, துணை குடியரசுத் தலைவராக, சபாநாயகரான்னு கேட்குது. முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேன். அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக வந்து நம்ம பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6th முதல் 10th வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் இருக்குது, 6th முதல் 12th வகுப்பு வரைக்கும் தமிழ் இலவச மாத்திரவுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, மேக்ஸ் புக் பேக் இருக்குது. ஸோ இது போன்ற நிறைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ அதெல்லாம்
வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம சிலபஸ் வைஸாக வந்து ஹிஸ்ட்ரியும் வந்து போட்டிருப்போம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரியுமே வந்து நாங்கள் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 கால் பர் வந்திருக்கு, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனா அந்த பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவோட நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் குடியரசுத் தலைவர் யார், துணை குடியரசுத் தலைவர் யார், பிரதமர் யார், ஸோ இதெல்லாம் நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உள்துறை அமைச்சர் யார், கல்வி அமைச்சர் யார், ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து போட்டித் தேர்வில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றாங்க. முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் முதல் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆக குறைந்தபட்ச வயசு, குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த எலெக்ஷனில் அந்த போட்டியில் நிற்கணும் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் என்ன வயசு இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 35 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ 35 என்பதே இதுக்கு சரி. ராஷ்டிரபதி என்பது என்ன, ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அது வந்து எதை குறிக்கிறது, குடியரசுத் தலைவரோட இல்லமா, பிரதமர் அலுவலகமா, இல்லை பாராளுமன்றமா, நீதிமன்ற அலுவலகமானு சொல்லி கேட்குறாங்க. ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது வந்து குடியரசுத் தலைவரோட இல்லமும் அலுவலகமும் ரெண்டு ஒரே பில்டிங்கில் தான் இருக்குன்றாங்க. ஸோ அதை தான் வந்து குறிக்கும் ரைட்டா, ராஷ்டிரபதி பவன்றது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுபவர் யார். இப்போ குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, ரெண்டு பதவிகளும் காலியாக இருக்குன்னா அந்த பதவிக்கு வந்து யார் வந்து பொறுப்பு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரதமராக, சபாநாயகராக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆளுநர்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து அந்த பணிகளை வந்து செய்வார். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது டேஸ் அரசியலமைப்பு முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 11ஆவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து நாடாளுமன்றம், இந்தியனோட அடிப்படையில் தான் வந்து இருக்குது இந்த பிரதமர் பதவின்றது. இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்தை தான் இது மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ அதனால் வெஸ்ட் மின்ஸ்டர்னு சொன்னாலும் ரைட்டு தான், இங்கிலாந்து நாடாளுமன்றம் அல்லது இங்கிலாந்துன்னு சொன்னாலுமே இதுக்கு வந்து சரிதான். இந்தியாவின் முதல் பிரதமர் யார், இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் அமைச்சர்களாக இருக்கலாம், இப்போ மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா ஒட்டு மொத்தமாக, ஸோ அதில் வந்து எத்தனை சதவீதம் வந்து அமைச்சர்களாக இருக்கலாம். இது மாநிலங்களுக்கும் இது மாதிரி கேட்டிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்குமே இது மாதிரி கேட்குறாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து 15% ரைட்டா, ஸோ 15% வந்து இருக்கலாம். மாநிலங்களை உறுப்பினராக குறைந்தபட்ச வயசு, அதாவது எம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஸோ அதுக்கப்புறம் தான் மாநிலங்களவையில் எம்பின்னு ஒன்று இருப்பாங்க, அது வந்து மறைமுகமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறது ரைட்டா. ஸோ அந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு என்ன குறைந்தபட்ச வயசு இருக்கணும் அப்படின்றாங்க. 19 பாருங்கள், இது 30 வயசு 30. மாநிலங்கள் அவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு, மாநிலங்களை அவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை வருஷம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 6 ஆண்டுகள். கூற்று 1, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டு, மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும்னு கூற்று 2 சொல்லுது. இப்போ இரண்டு கூற்றுகளுமே சரியா இல்லை, ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை ரெண்டுமே சரியா ரெண்டுமே தப்பா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த விஷயம் வந்து தப்பு, கூற்று 1 வந்து தப்பு. ஏன்னா நிதி மசோதாவின் திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு உரிமையே கிடையாது, அதிகாரமே கிடையாது. இது வந்து மக்களவையில் தான் வந்து அதிகாரம் வந்து இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ வந்து மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை என்பது தான் வந்து இந்த கூற்று சரியாக இருக்கணும். ஸோ அதனால் இது உண்டுன்னு போட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து அது இந்த கூற்று வந்து தப்பு. ஆனால் மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியுன்றாங்க, இந்த கூற்று வந்து சரிதான். ஸோ அப்போ கூற்று 1 வந்து தவறு, கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி ரைட்டா. ஸோ கடைசி ஆப்ஷன் தான் சரி. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படும் மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மக்களவை உறுப்பினர் மாநிலங்களை உறுப்பினர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை, தமிழகத்திலேருந்து எத்தனை பேர் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 39. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது அப்படின்றாங்க. 23 பாருங்கள், 23 வந்து சட்டப்பிரிவு 76, சட்டப்பிரிவு 76. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்களே அவங்களோட ரிட்டையர் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 24 போகிறாங்க, 65 வயசு
நடுவண் அரசின் தலைமையகம் எங்கே உள்ளது பார்த்தோன்னே சொல்லிடலாம். நடுவண் அரசனோட தலைமையகம் எங்கே இருக்குது? மத்திய அரசாங்க தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ புதுடெல்லி என்பது இதுக்கு சரி. நடுவண் அரசு எத்தனை அங்கங்களாக கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எத்தனை அங்கங்கள் இருக்குது நடுவண் அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று. அது என்ன சார் மூன்று அங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிர்வாகம், இன்னொன்று சட்டமன்றம், இன்னொன்று நீதித்துறை. இந்த மாதிரி மூன்று அங்கங்களை கொண்டது தான் மத்திய அரசாங்கம். அதே சேம் வந்து மாநில அரசாங்கத்துக்குமே சொல்லணும் அப்படின்னா மூன்று அங்கங்கள் இருக்குது, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, ரைட்டா? ஸோ மூன்று தான். இந்தியாவின் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதல் குடிமகன் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம்? குடியரசுத் தலைவரை தான் சொல்லுவோம். ஸோ குடியரசுத் தலைவர் என்பது இதுக்கு சரி. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னா 5 ஆண்டுகள். 5 என்பது இதுக்கு சரி. பிரதம அமைச்சரை நியமிப்பவர் யார்? பிரதம அமைச்சரை வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா அதுவும் வந்து குடியரசுத் தலைவர் தான் செய்வார். ஸோ குடியரசுத் தலைவர் என்பதே சரி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் டேஸ் உறுப்பினர்களை கொண்டது, இங்கே டேஸ் ஒன்று காணும், டேஸ்ன்னு போட்டுக்கோங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டது எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னு போடலாம், அல்லது மாநிலங்களவை டேஸ் உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 30வதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250. ஸோ இந்த 250 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாநிலங்கள் வந்து டைரெக்டாகவே வந்துடுறதில்ல, ரைட்டா? ஸோ அது எப்படி வருது அப்படின்னா 238 பேர் வந்து செலெக்ஷன் பண்ணி இது பண்ணுவாங்க, ரைட்டா? மீதி 12 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணிக்குவார், ரைட்டா? ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களுக்கு வந்து 12 பேர் நியமனம் பண்ணுவார், மீதி வந்து 238 வந்து செலெக்ஷன் பண்ணிக்குவாங்க, ரைட்டா? ஸோ ரெண்டு சேர்ந்து தான் வந்து ஒட்டுமொத்தமாக தான் இந்த 250. மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்றாங்க. இதுதான் இப்போ தான் சொன்னோம்ல, அந்த 12, அந்த 12 என்பது இதுக்கு சரி. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பண்ணுறாங்க? ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32க்கு 18 பேர் வந்து போவாங்க. மக்களவை அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், மக்களவைக்கு வந்து அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 33க்கு பாருங்கள், இதுக்கு வந்து 552 போட்டிருக்காங்க. 552 பேர் அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த 552 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இது வந்துடல, மாநிலத்தில் வந்து 530 போட்டிருக்காங்க. மாநிலத்தில் 530, யூனியன் பிரதேசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 13 பேர். அதுக்கப்புறம் இதுலேயும் குடியரசுத் தலைவர் வந்து இதுலேயும் வந்து நியமனம் பண்ணுவார். அதில் வந்து 12 பார்த்தோமா, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து நியமனம் பண்ணுவார். ஸோ அவரோட சேர்த்து தான் இந்த இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து 552 அப்படின்றத வருது, ரைட்டா? பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 545 தான் வரும், ரைட்டா? ஸோ நீங்கள் நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 545 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு மக்களவை உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து கொண்டிருக்கிறது 545. ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அது வந்து 552. ஸோ இந்த கேள்விக்கு வந்து 552 என்பது சரி. நான் வந்து இந்த டோட்டலாக சொன்னேன் 530 பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கப்புறம் 13 யூனியன் பிரதேசத்துக்கு 2 வந்து போடுவாங்க இல்லையா. இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 545 வரும். ஏன்னா தற்சமயத்துக்கு இவ்வளோ தான் இருக்காங்க, ரைட்டா? பட் அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னால் ஸோ இ ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரி, ரைட்டா? ஸோ இ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. அடுத்தது மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்ன்றாங்க. ஸோ மக்களவை உறுப்பினர்களுக்கு வந்து பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து 5 ஆண்டுகள். 5 என்பது இதுக்கு சரி. அப்போ மாநிலங்களவைக்கு 6, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? மக்களவையை வந்து யாரை வந்து நடத்துவார் அப்படின்னா சபாநாயகர். சபாநாயகர் எந்த ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டம் வந்து இயற்றப்பட்டது அப்படின்றாங்க. இந்த கட்சி விட்டு கட்சி மாறுறாங்களே அது சம்மந்தமான ஒரு சட்டம் இது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985. உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம், உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து கேட்டிருக்காங்க, புதுடில்லி. புதுடில்லியில் தான் உச்சநீதிமன்றம் இருக்குது. இந்திய உச்சநீதிமன்றம் தேசம் நாள் துவங்கப்பட்டது, அது எந்த நாள் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட அந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38.
1950 ஜனவரி 28 நம்ம வந்து 26ன்றது குடியரசு தின விழான்னு சொல்லுவோம். அந்த குடியரசு தின விழா முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு 26ஆம் தேதியா 27 விட்டு 28 ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு தினன்றது மறக்காது உங்களுக்கு. 26ன்றது வந்துடும். அப்போ வந்து அதுக்கப்புறமா அது ஆரம்பிச்சிருக்க உச்சநீதிமன்றம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிட்டா. ஸோ அப்போ வந்து 28 என்பதே இதுக்கு சரி. ஜனவரி 28 மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் எதுங்கிறாங்க நம்ம தான் பார்த்தோம் இல்லையா. நீதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சட்டமன்றம் அப்படின்னு. ஸோ இதில் மூன்றாவது இருக்குது என்ன, ஃபஸ்ட்டுக்கு வந்து நிர்வாகம், ரெண்டாவது வந்து சட்டமன்றம், மூன்றாவது இருக்குது நீதித்துறை. அப்போ வந்து நீதித்துறை மூன்றாவது இருக்குது நீதித்துறை. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஸ் நீதிபதிகளை கொண்டுள்ளது. எத்தனை நீதிபதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 40க்கு பாருங்கள், 34. இந்திய உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார், குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்கிறது. மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது. ஸோ 42க்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த சமயத்தில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்றாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்போ வந்து நம்ம ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் வந்து சரியில்லை அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது மக்களவையில் மாநிலங்களவையில் வந்து கொண்டு வருவாங்களா, எதில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் தான் வந்து கொண்டு வருவாங்க. மக்களவை என்பதே இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற உறுப்பினர் தண்டனையை ஒத்தி வைக்கவும் அல்லது குறைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 44க்கு பார்த்தீங்கன்னா 72 என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்த லெசன் மாநில அரசு. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கேள்விலாம் பார்க்கலாம். மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாநில ஆளுநரை வந்து நியமனம் செய்பவர் யார், அதுவும் வந்து குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசுத் தலைவர் என்பதே சரி. மாநில சபாநாயகர் ஒரு டேஸ், மாநில சபாநாயகர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் மாநில தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர் முகவர் அப்படிலாம் போட்டிருக்காங்களே, இந்த கொடுத்துங்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் இங்கே பொருந்தலை. அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றதான் இதுக்கு சரி. கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்றாங்க. இது வந்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, தூதரகம்னு போட்டிருக்குது. இது வந்து எதனோட அதிகாரம் அல்ல அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூதரகம் அப்படின்னு கொடுத்துருங்க இல்லையா. ஸோ இது வந்து அதிகாரம் கிடையாது ஆளுநருக்கு, தூதரகம் என்பதே இந்த கேள்விக்கு பதில். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிலோ இந்தியனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டமன்றத்தில் வந்து நியமனம் செய்யக்கூடியவர், அது ஒரே ஒரு இதை தான் வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுநர் தான் செய்வார். ஸோ ஆளுநர் என்பதே இதுக்கு சரி. ஆளுநர் யாரை நியமனம் செய்வது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் யாரை வந்து நியமனம் செய்கிறதில்ல, முதலமைச்சராக, அரசு பணியாளர் தீர்மானத்தின் தலைவராக, மாநில தலைமை வழக்கறிஞராக, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஞ்சாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்வது கிடையாது. அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ முதலமைச்சர் தான் அமைச்சரவையினோட தலைவர். மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயசு என்ன. மேலவை இப்போ வந்து நம்ம வந்து சட்டமன்றத்தில் வந்து கீழவை மேலவைன்னு ரெண்டு இருக்கும், பட் ஆனால் தமிழகத்தில் அது வந்து கிடையாது, மற்ற மாநிலங்களில் வந்து அது இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ மேலவை உறுப்பினர்களுக்கு ஆவதற்கு குறைந்தபட்ச வயசு என்ன அப்படின்றாங்க. 7 பார்த்தீங்கன்னா 30 வயது. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்றாங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் இந்த கேள்விக்கு வந்து தமிழ்நாடு. மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழவை மேலவைன்னு ரெண்டு இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அது கிடையாது. அது வந்து ஒரு அதுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எந்த வருடம் வந்து இது கலைச்சாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழகத்தில் வந்து இது இல்லாமலே இல்லை, ஒரு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சட்டம் போட்டு அதை வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க ரைட்டா. அந்த கேள்வியும் இந்த லெசனில் வரும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காது, மற்ற ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து இரண்டு அவைகள் உள்ளன, மக்களவை, மாநிலங்களவை, அது மாதிரி சாரி கீழவை மேலவை அப்படி சொல்லணும், கீழவை மேலவை. இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்களே தொடங்கப்பட்ட இடங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து நீதிமன்றங்களை விளக்காரங்க இருக்கும் போதே ஓப்பன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 9வது கேள்விக்கு பாருங்கள். ஸோ 9வது கேள்விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தா சென்னை மும்பை தான் வரணும், டெல்லிலாம் கிடையாது. ஸோ டெல்லி வந்து கிடையாது.
கல்கத்தா பம்பாய் சென்னை இருக்குல்லையா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது சரி ரைட்டா. இந்த நீதிமன்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா 1862 விக்டோரியா மகாராணி வழங்கிய அவங்களுடைய சாசனத்தை படி தான் வந்து கடிதத்தின் அடிப்படையில் காப்புரிமை கடிதம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1862 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்றாங்க. பொதுவான உயர்நீதிமன்றம்னா பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு ஸ்டேட்டுக்கோ அல்லது ஸ்டேட்டு யூனியன் பிரதேசத்துக்கோ ரெண்டு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீதிமன்றம் தான் இருக்கும் உயர்நீதிமன்றம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒன்று இருக்குது, கேரளாவுக்கு ஒன்று இருக்குது, கர்நாடகாவுக்கு ஒன்று இருக்குது, அது மாதிரி இல்லாமல் இரண்டு ஸ்டேட்டுக்கோ இல்லை இரண்டு ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம் எல்லாம் சேர்த்து வந்து ஒரே ஒரு நீதிமன்றம் இருக்கும். அது வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா இருக்கு இல்லையா, பஞ்சாப்புக்கும் ஹரியானாவுக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு நீதிமன்றம் தான் பொதுவான நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருக்குது. ஸோ பஞ்சாப் மற்றும் ஹரியானா என்பது இதுக்கு சரி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புக்கில் வந்து 28:9 போட்டிருக்காங்க, 28:9 சொல்லி புக்கில் போட்டிருக்கு. இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 28 அப்படின்றதான் இன்டர்நெட்டில் வந்து போட்டிருக்காங்க. சில யூனியன் பிரதேசம் வந்து மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெண்டாவது ஒன்றா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒன்று குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28:8 தான் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்லேயும் கொஞ்சம் இன்டர்நெட்லேயும் கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க, இது வந்து சரியாக பண்ணுறதை நீங்களே பார்த்துக்கோங்க. 28:8 என்பது என்னுடைய ஆன்சர், 28:8 என்பதே வந்து சரியாக இருக்கும் ரைட்டா. புக்கில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மாநில ஆளுநரை நியமிப்பவர், மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்றாங்க. ஸோ மாநில ஆளுநர் வந்து யார் நியமனம் செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஆளுநரை வந்து நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். குறைந்தபட்சம் டேஷ் வயது உடையவரே ஆளுநராக தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 ஆளுநர் எத்தனை ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து மாநில சட்டமன்றத்துக்கு நியமிக்கலாம்னா இது ஏற்கனவே நம்ம சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான் நியமனம் செய்ய முடியும். ஸோ ஒன்று என்பது இதுக்கு சரி. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார், முதலமைச்சரை நியமனம் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்களே அதுவும் வந்து ஆளுநர் தான். ஸோ ஆளுநர் என்பதே இதுக்கு சரி. தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் எத்தனையா பண்ணுறாங்க. ஸோ 16 பாருங்கள், 234. தமிழக சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தமிழக சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. 235, அதாவது எலெக்ஷன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது 234, அந்த ஒன்று வந்து ஆளுநரே போட்டுக்கிறாரு இல்லையா ஆங்கிலோ இந்தியன் சொல்லி. ஸோ அந்த ஒன்னோடு சேர்த்துறதுனால தான் இது 235 வருது. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் 235. இந்தியாவில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்குது, 25 என்பதே இதுக்கு சரி. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் அப்படின்றாங்க. மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கிளைக்கு ஆளுநர் தான், ஆளுநர். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்றாங்க. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூடிய அரசியலமைப்பு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்விக்கு சட்டப்பிரிவு 154 கடைசி ஆப்ஷன், சட்டப்பிரிவு 154 தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு. நான் சொன்னேன்லையா கீழவை மேலவைன்னு சொல்லி தமிழகத்தில் இருந்திருக்கு, பட் அதை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து மேலவை என்பது கிடையாது, நம்ம ஓட்டு போடுற இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி யார், மாநிலத்தோட உண்மையான நிர்வாகி அப்படின்னா அது அரசியலமைப்படி அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஆளுநர் தான் நம்ம சொல்லணும், ஆளுநர் அவர் தான் வந்து சரி. முதலமைச்சர் ஒட்டு உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 23 பாருங்கள், 15%. இது ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதுதான் 15% வந்து தாண்டக்கூடாது ரைட்டா. அப்போ வந்து எவ்வளோ இருக்கணும்னா இப்போ 234 பேரை வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அப்போ எத்தனை அமைச்சர்கள் வந்து அதிகபட்சம் நியமிக்கலாம், 36 பேர் வந்து நியமனம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. 36 அமைச்சர்கள் தான் இருக்கணும், அதுக்கு மேற்கொண்டு வந்து போகக்கூடாது. அவசர நிலை பிரகடனம் செய்யும் பொழுது நேரடியாக ஆட்சி செய்பவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் யார், நம்ம மாநிலத்தில் ஆட்சி பண்ணுறவர் வந்து ஆளுநர் தான், ஆளுநர் என்பதே இதுக்கு சரி.
தற்போது உள்ள உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்றாங்க. தற்சமயம் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது சென்னை அப்படின்றது நம்ம சேர்த்துருக்கணும், அது தமிழகம் அப்படின்னு போட்டிருக்கணும். தற்போது வந்து நம்ம தமிழகத்தோட உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி யார் அப்படின்னா, தலைமை நீதிபதி வந்து முனிஸ்வர்நாத் பண்டாரி. இவர் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜட்ஜாக வந்து இருக்கார் தற்சமயத்துக்கு, பிரசன்ட்டை ரைட்டா, முனிஸ்வர்நாத் பண்டாரி. உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எது அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தான். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் யாருடைய சிலை உள்ளது அப்படின்றாங்க, யாருடைய சிலை இருக்குன்னா மனுநீதி சோழன் ரைட்டா, தன்னுடைய மகனையே தேரில் ஏற்றினான்னு சொல்லுவாங்க இல்லையா, கன்று குட்டி மேலே வந்து அவன் பையன் வந்து தேர் ஏற்றினதுனால, ஸோ அதனால் நீதிக்கு எடுத்துக்காட்டாக வந்து மனுநீதி சோழனோட சிலை தான் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்குது. ஸோ மனுநீதி சோழன் என்பது சரி. மாநில அரசின் தலைவர் யார், மாநில அரசோட தலைவர் யார் அப்படின்றாங்க, 28க்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், முதலமைச்சர். மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது எது அப்படின்றாங்க, மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பானது எதுனா 29க்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தான் பொறுப்பேற்கணும். ஸோ அமைச்சரவை என்பது இதுக்கு சரி. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ் பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. ஸோ வந்து மாநிலத்திற்கு மாநிலம் வந்து நம்ம வந்து எம்எல்ஏவோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டோட அந்த எண்ணிக்கை வந்து மாறுபடுது இல்லையா, அது வந்து எதை பொறுத்து வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அப்படி பண்ணுறாங்க. ஸோ மக்கள் தொகையை பொறுத்து தான் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபடுகிறது, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து மாநில மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அது வந்து வேறுபடுகிறது என்பது சரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 க்வெஸ்சனுக்கு மேலாக்கும் 1-2 வந்து ரிப்பீட் ஆகி மேபி வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 2.5 சேர்த்து 70 கேள்விகளுக்கு மேலே வந்து நம்ம பார்த்துருவோம். கண்டிப்பாக வந்து லைன் பை லைனாக எடுத்தது தான் இது. ஸோ வந்து உங்களுக்கு புக் பேக்கும் கவர் ஆகிடுச்சு, பாக்ஸ் கொஸ்டின் இன்னர் எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆன்சர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 2 லெசன் வந்து நம்ம நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.